அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் எல்எல்பியில் வர ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வர ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பேர் வந்து மார்ஷலிங். மார்ஷலிங்லேருந்து பார்ட் ஏல வந்து ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் ஒன்று. ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி மார்ஷலிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வரும்போது எழுதி நல்ல மார்க் வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மார்ஷலிங்கில் ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நம்ம அதை வந்து எக்ஸாமில் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மார்ஷலிங்னு பார்த்திங்கன்னா இது டைரெக்டாக மீனிங்னு பார்த்திங்கன்னா இது அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மார்ஷலிங்கிறது. ஸோ அரேஞ்ச்மெண்ட்னா யார் யாருக்கு நடக்கிற அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா, ஸோ வந்து இது மார்கேஜ் அண்ட் மார்கேஜி அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த மார்கேஜிஸ்க்கு உள்ள அஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் இது. ஸோ அதுதான் மார்ஷலிங் சொல்கிறோம். அது அட்ஜஸ்ட்மெண்ட் பிட்வீன் கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் வந்து ஸோ ஏன் சொல்கிறோன்னா அந்த மார்கேஜி தான் இந்த இடத்துல கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ அந்த கிரெடிட்டார்ஸ் வந்து டெட்டார், அதாவது ஒருத்தர் கிட்டேருந்து ரெண்டு பேருக்குமே வர வேண்டியது இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷனில், ஸோ அவங்களுக்குள்ள ஒரே விஷயத்துக்காக ரெண்டு மோர் தேன் ஒன் கிரெடிட்டார் இருக்கும்போது, மோர் தேன் ஒன் கிரெடிட்டார் இருக்கும்போது அவங்களுக்குள்ள பண்ணிக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் மார்ஷலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனருக்கு வந்து ரெண்டுக்கு மேலே ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, அதை வந்து ஒருத்தருக்கு மார்கேஜ் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெண்டுக்கு மேலே ப்ராப்பர்ட்டியில் சில ப்ராப்பர்ட்டியை இன்னொரு பர்சனுக்கு மார்கேஜ் பண்ணுறாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஓனர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டுக்கு மேலே வச்சுருக்காரு, அது முதல்ல வந்து ஒருத்தருக்கு மார்கேஜ் பண்ணுறாரு, அதுலேருந்து சில ப்ராப்பர்ட்டியை திருப்பி இன்னொருத்தருக்கு அவர் வந்து மார்கேஜ் பண்ணுறாரு. அப்போது இதில் என்ன ஆகுது, ஒரே ப்ராப்பர்ட்டி சில டைம் வந்து என்ன ஆகுன்னா அடுத்த வரைக்கும் வந்து மார்கேஜ் போகிறதுனால இந்த டிஃபால்ட் வரும்போது இந்த க்வெஸ்சன் வரும், யாருக்கு முதல்ல பே பண்ணுறது. அதனால தான் இந்த மார்ஷலிங்கிற கான்செப்ட் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த கிரெடிட்டார் வந்து அந்த கிரெடிட்டாருக்கு ரைட்ஸ் பற்றி தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த மோர் தேன் ஒன் கிரெடிட்டார் இதில் இன்வால்வ் ஆகிருக்காரு இருக்காங்க இல்லையா, அதனால் இந்த மார்ஷலிங்கிறது வருது. ஸோ அப்போ வந்து சப்ஜெக்வெண்ட்டாக இருக்கிற மார்கேஜ், முதல் மார்கேஜுக்கு பண்ண ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதே ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இருக்கிறது செகண்டுக்கும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அந்த ரைட்ஸ் பற்றி பேசுறது தான் இந்த மார்ஷலிங்கிற கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 81 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இந்த மார்ஷலிங் பற்றி டீல் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்ஜெக்வெண்ட் மார்கேஜ் இருக்காரு இல்லையா, அதாவது முதல்ல ஃபஸ்ட் மார்கேஜி அண்ட் செகண்ட் மார்கேஜ் தான் நம்ம சப்ஜெக்வெண்ட் மார்கேஜ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். இதில் அவருடைய ரைட் என்ன அப்படின்றத அந்த மார்ஷலிங்கில் வந்து டீல் பண்ணி சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவருக்கு எந்த அளவில் அவர் வந்து ரைட் இருக்கும் அப்படின்ற டாபிக் தான் இந்த இது சப்ஜெக்வெண்ட் மார்கேஜோட ரைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரைட் ஆஃப் மார்ஷலிங் வந்து இல்லாமல் பண்ணலாம், அதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம், இந்த ரைட்டை இல்லாமல் கூட பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் மூலியமாக பார்ட்டிஸ்குள்ளே போட்டாங்கன்னா இந்த ரைட் ஆஃப் மார்ஷலிங் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக இது நம்ம பார்த்தோம்னா இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஓனர் வந்து எக்ஸ்என்றவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, மூணு ப்ராப்பர்ட்டி 1, 2, 3 அப்படின்னு மூணு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு. இவர் முதல்ல இந்த ஒய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மார்கேஜ் பண்ணுறாரு. ஸோ சப்ஜெக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா இதை வந்து ப்ராப்பர்ட்டியில் 2 and 3 மட்டும் ஜெட்டுக்கு பண்ணுறாரு. முதல்ல எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒய்க்கு வந்து மார்கேஜ் பண்ணுறாரு. சப்ஜெக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து சில ப்ராப்பர்ட்டி ஜெட்டுக்கும் மார்கேஜ் பண்ணுறாரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம்ஸில் இவங்க ஒய் ஜெட் ரெண்டு பேரும் இதில் வந்து கிரெடிட்டார்ஸ்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணல, ரெண்டு கிரெடிட்டார் இதில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதில் ரைட்ஸ் இருக்கும், இவருக்கும் அவர் பணம் தரணும், ஒய்க்கும் பணம் தரணும், இல்லை ஜெட்டுக்கும் பணம் தரணும், அந்த மார்கேஜ் சம்மந்தப்பட்டு எப்படி அந்த ட்ரான்சாக்ஷன் இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்போ ஒய்னுடைய ரைட்ஸ் எந்த அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் இந்த 1, 2, 3 ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு அவர் ப்ராப்பர்ட்டி 1 தான் அவருக்கு கரெக்டான ரைட் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி 1 வந்து கிளைம் பண்ணுறதுக்கு தான் ரைட் இருக்கு யாருக்கு, ஃபர்ஸ்ட் மார்கேஜுக்கு. அப்போது ப்ராப்பர்ட்டி 2 and 3 இருக்கு இல்லைங்களா, அதில் அவர் வந்து அதை பற்றி அவர் வந்து யூ ஷுட் நாட் டச் தட், 2 and 3 யூ ஷுட் நாட் ஆப் ஃபார் தட், ஃபர்ஸ்ட் ஹி ஹஸ் டு கெட் இஸ் திங் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி 1 only. அப்போது அந்த பத்தில் ப்ராப்பர்ட்டி 1 வந்து அவருக்கு வர வேண்டிய டியூஸ் வரல அப்படின்னா தான் ஹி ஹஸ் டு கோ ஃபார் 2 and 3. ஸோ இதுதான் மார்ஷலிங் பேர். ஏன்னா இது இந்த இடத்துல என்ன பண்ணுறா, இந்த ப்ராப்பர்ட்டி 2 and 3 வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ஒய், சப்ஜெக்ட் மார்க்கேஜ் இஸ் ஜெட்.
ஸோ இப்போ ஒய்யா இதை டீல் பண்ணி இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டாருன்னா வாட் எவர் இவன் தோ இஸ் நாட் எலிஜிபிள் அப்போ இசட் வந்து ஐ மீன் லேண்டிங் இன் ட்ரபிள். அதனால் இது அகாமடேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மார்ஷலிங்கிற கான்செப்ட் வச்சு எப்போ ஒருத்தர் வந்து ஒரு மார்கேஜர் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டி வச்சு மோர் தேன் ஒன் கிரெடிட்டர் டீல் பண்ணுறாரோ அவருக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக வரவங்களுக்கு ஒரு சேஃப்கார்ட் பண்ணுற மெஷர். இந்த சேஃப்கார்ட் பண்ணுறதுனால தான் இது வந்து மார்ஷல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஒரு அது டெக்னிக்கல் டேர்மில் மார்ஷலிங்னு சொல்கிறோம். ஸோ இப்போது அதுதான் சப்சிக்வெண்ட் மார்க்கேஜையே நம்ம வந்து ஃபேவர் பண்ணுறதுக்கும் அது சேஃப்கார்டு பண்ணுறதுக்கான மெஷர் பேர் தான் மார்ஷலிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.